நம்ம வந்து காஷ்மீர் போக போறோம் இல்லையா ஏப்ரல் மந்த். அதுக்கான ஷாப்பிங் தான் போயிட்டு இருக்கோம். என்னடா அது வில்லு போடவே முடியாது போலவே. எவ்வளவு கூட்டம்! வாவ், ஐயோ, நானா நம்ம வந்து இப்போ ஃப்ளைட்லலாம் போகிறோம் அப்படின்னா ரொம்ப வெயிட்டாக ஜர்கின் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இப்படி லைட் வெயிட்டாக பார்க்குறது பெஸ்ட்டு. உள்ளே வந்து இதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்வெட்டரை போட்டு தான் அந்த ஜர்கின் போடணுமா. அப்போ தான் வந்து -5 டிகிரி தாங்குமா. அட கடவுளை, இங்கே பாருங்க மக்களை. ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் நின்று நின்று இதை போட்டு பார்த்தா இது வந்து மென் செக்ஷனா ஃபோல்டிங் சேரா. இது வந்து நம்ம பிக்னிக்லாம் போறோம் அப்படின்னா குழந்தைங்களை உட்கார வச்சுக்கலாம். ஏ, அது ரொம்ப குட்டி குழந்தை உட்காரதுடா. ஐயோ, போச்சே. அங்க யார் இருக்க பாத்தீங்களா? யாருன்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகிலா கண்ணன் வ்ளாக்ஸ். இன்னைக்கு நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காஷ்மீர் போக போகிறோம் இல்லையா ஏப்ரல் மந்த்து. அதுக்கான ஷாப்பிங் தான் போயிட்டு இருக்கோம். காஷ்மீர் போகிறதுக்கு அங்கே வந்து ரொம்ப குளிர் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கு தேவையான ஜர்கின், அதுக்கப்புறம் அந்த கோட்டு, குல்லா, கிளவுஸு, அதெல்லாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு தேனாம்பேட்டில் இருக்க டெக்கத்லான் தான் போயிட்டு இருக்கோம். அங்கே வந்து இப்போது நிறைய ஆஃபர்ஸ்லாம் வேறு போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு எந்த மாதிரி அந்த குளிருக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி போடலாம், என்னென்ன வாங்கணும் அப்படின்றத சொல்றேன். ஒருவேளை நீங்க காஷ்மீர் போக போறீங்க இல்ல ஏதாவது ஹில் ஸ்டேஷன் போறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எந்த டிகிரியில வாங்கலாம் அப்படின்ற எல்லா டீடைல்ஸும் இந்த வீடியோல இருக்கும். ஸோ இது ஒரு கேஷுவலான ஷாப்பிங் வ்ளாக் தான். பாத்தீங்கன்னா தேஜாய் வந்து வண்டியில உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஹலோ சார். உங்கள் அடிக்குதா சார் இருக்கு. நம்ம ஆல்மோஸ்ட் நந்தன கிட்ட வந்தாச்சு. அப்படியே நம்ம வந்து பாத்துக்கிட்டே போகலாம். வீடியோ இன்ட்ரெஸ்டாவே இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் காஷ்மீர் சீரிஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா கூட காஷ்மீர் சீரிஸை பாத்துருங்க. சரி, வாங்க நம்ம ஷாப்பிங் போலாம். ஓகே, இப்போ நம்ம நந்தனம் சிக்னல் கிட்ட வந்தாச்சு. அது பார்த்தது ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து சிஐடி நகர். இப்போ நம்ம நந்தனம் சிக்னல் கிட்ட வந்தாச்சு. ஆக்சுவலாக நாங்கள் இன்னைக்கு ஷாப்பிங் போகிறது சாட்டர்டே. அதான் ரோடு வந்து இவ்வளோ காலியாக இருக்கு. இல்லைன்னா எல்லாரும் ஒரே க்ரௌடாக இருக்கும், டிராஃபிக்காக இருக்கும். வீக் டேஸாக இருந்தால் இப்போ பாருங்க ரோடு இவ்வளோ காலியாக இருக்குல்ல. தேனாம்பேட்டையை நம்ம நெருங்கிட்டோம் இல்லையா? தேனாம்பேட்டை இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. கலைஞர் டிவி ஆஃபீஸ் வந்துச்சா, கொடி பறக்குதா, ஹையத் பக்கத்தில் தான் வரும் இந்த டெக்கத்லான். நான் இது வரையும் போயிட்டு வந்ததில்லை. இவங்க அப்பாவும் பிள்ளையும் போயிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஸ்விமிங் ட்ரெஸ் அதெல்லாம் வாங்கும் பொழுது இவங்க போயிருக்காங்க. எனக்கு அதுக்கான தேவை இல்லை அப்படின்றதுனால நான் எதுவும் போனதில்லை. ஸோ இப்போ தான் நானே ஃபஸ்ட் டைமாக போகிறேன். நல்லாயிருக்கும். ஆஃபர்ஸ் எல்லாம் பார்க்க தான் டெக்கத்லான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளுக்கு ப்ரைஸ் எல்லாம் வந்து ஓரளவு ரீசனபிளாக தான் இருக்கும்னு இவர் சொல்லியிருக்காரு. அதனால் இன்றைக்கி அங்கேயே போய் பார்க்கலாமே அப்படின்னு தான் போகிறோம். ஸோ என்னென்ன ப்ரைஸில் இருக்குது ட்ரெஸ்ஸஸ் அப்படின்றத பார்க்கலாம். பார்க்கிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 20 ரூபீஸ் வாங்குறாங்க. பார்க்கிங் வந்து அப்படியே மேலே போகுது. அப்பா என்ன க்ரௌடு! இதான் நான் ஃபஸ்ட் டைம் வரேன் இந்த இது. ஆ, ஸோ அதான் சொன்னேன் இல்லையா, அந்த ஆஃபர்னால இன்னைக்கு எக்கச்சக்கமான க்ரௌடு. எல்லாம் ஒட்டு மொத்தமாக வந்து விழுந்துருக்காங்களோ. அது சினிமா தேட்டர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. மக்கள் கூட்டத்தை எப்படி எல்லாரும் அலைமோதி பார்க்கில் நிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு. எங்கடா போகிறாங்க, எங்கடா போகிறாங்க? தேஜாக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கண்ணு வந்து என்னடா சொன்ன, ஒரு கண்ணு சொக்குதான், ஒரு கண்ணு அதாவது நல்லா தூங்கி எஞ்சிட்டாரு இருந்தாலும் சொக்குதுன்றாரு. ஓகே, நம்ம வந்து இப்போ உள்ளே போக போகிறோம். ஸோ இதுதான் வந்து கீழே புலகு. ஏ, நான் இதான் ஃபஸ்ட் டைமாக வரேன். இது ஒரு பெரிய மால் மாதிரி தான் இருக்குது. அதுதான் டெக்காத்லான் புலகு. அங்கே போர்டு போட்டிருக்காங்க பாருங்க. ஐயோ, செம்ம கூட்டமாக இருக்குன்ட்டு எல்லாம் பேசிக்கிட்டே போகிறாங்க. உள்ள கூட்டத்தில் போய் வேற எடுக்கணும். என்னடா அது வில்லு போடவே முடியாது போலவே. எவ்வளவு கூட்டம்! ஐயோப்பா, நம்மளுக்கு தேவையான ட்ரெஸ் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். இன்னைக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சர்வீஸ்க்கு இங்கே யாருமே கிடையாது. நாங்களாக பார்த்து தான் எடுக்கணுன்ற மாதிரி இருக்குது. அங்கேயே போட்டிருக்காங்க இது வந்து -5 டிகிரிக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஜர்கின் மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து -5 டிகிரி. அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா -10 டிகிரியாம். இந்த மாதிரி இருக்கிறது இங்கேயே போட்டிருக்காங்க 10 டிகிரின்னு. இப்போ நம்ம வந்து இதை பார்த்து அப்படியே நாமளே எடுத்துக்க வேண்டியது தான். வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. இது வந்து அப்படியே இப்படி சுருட்டி கூட மடிச்சு வச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம வந்து இப்போ ஃப்ளைட்லலாம் போகிறோம் அப்படின்னா ரொம்ப வெயிட்டாக ஜர்கின் எடுத்துகிட்டு போக முடியாது. அது நம்மளுக்கும் டிராவலுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இப்படி லைட் வெயிட்டாக பார்க்குறது பெஸ்ட்டு. ஸோ இதில் வந்து சைஸ் கூட இங்கே போட்டிருக்காங்க. ஸ்மால், மீடியம், இல்லை எக்ஸ்எல், 2XL வரையும் இருக்குது இந்த ஜர்கின்ஸில். இதெல்லாம் வந்து 3000 ரேஞ்சுக்கு தான் வருது. 2999 அந்த மாதிரி தான் போட்டிருக்கு. இது வந்து -5 டிகிரிக்கு. -10 டிகிரிக்கு வந்து 1000. ஆ, வெறும் 10க்கா, வெறும் 10 டிகிரிக்கு வந்து 999 தான் வருது. ஆக்சுவலாக நான் போட்டிருக்கேன் இல்லையா அந்த ஒயிட் கோட்டு,
இது பார்த்தீங்க அப்படின்னா செம்ம லுக் வைஸ் செம்ம சூப்பராக இருக்குது. ஆனால் இதோட ப்ரைஸ் வந்து கேட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான், இது வந்து 10,000 வருது. எனக்கு மனசே கேட்கல, நம்மளுக்கு இந்த ரேஞ்ச் தேவையில்லை. கண்ணனுக்கு எடுத்துட்டாரு, எனக்கு தான் இன்னும் செட் ஆக மாட்டேங்குது. ஆக்சுவலாக எனக்கு வந்து சிலது தொலைதொலன்னு இருக்குது, சிலது வந்து கீழே பிடிக்க மாட்டேங்குது, அந்த மாதிரி இருக்குது. இல்லை இதில் இப்போ எக்ஸல் எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குது, ஆனால் வந்து இந்த இடம்லாம் லூஸாக இருக்குது. இதுல எல்லையே எனக்கு இங்கெல்லாம் லூசா இருக்கு. இருடா நான் போட்டு பாக்குறேன்ல. ஆக்சுவலா எக்ஸ்எல்லாம் எடுத்தா மேல ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப லூசா தான் இருக்கு. ஆனா இதுதான் வந்து இது கீழே வரையும் வர்றதுனால இதுதான் இந்த ஜிப்பு க்ளோஸ் பண்ண முடியுது. சரி இதுல ஒரு போட்டோ எடு. இது 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 ஓகே, இதுதான் கரெக்டா இருக்கு எனக்கு. ஓகே நான் ஃபைனல் பண்ணிட்டேன். ஆக்சுவலா இதுதான் ஃபைனல் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து ஒவ்வொரு பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து எடுக்கணும். இப்போ நாம போறது காஷ்மீர் தான் அப்படின்றனால, சம்மர் டைம்ல தான் போறோம் அப்படின்றனால, ஆமா ஃபைனலா இதுதான் வாங்க போறேன். ஸோ அதுக்கு இது போதும் அப்படின்றதுனால சத்தியம் எடுக்கணும் ஓ, இப்போ திருப்பி மறுபடியும் வந்து ஃபீமேல் செக்ஷனுக்கு போனோம். இது வந்து ஒன்லி மென் செக்ஷன் தானா? கொடுமை முருகன், ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறு மாற விளாட்றான்ப்பா. ஸோ இதுதான் வந்து ஃபீமேல் செக்ஷன். இதில் வந்து கலர் கலராக இருக்குது, நிறைய கலர்ஸு. எனக்கு இந்த பிங்க் வந்து நல்லா இருக்க மாதிரி இருக்குது, ஸோ அதனால் பிங்க் எடுக்கிறேன். ஸோ இந்த ஸ்வெட் இந்த இதுவை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து உள் சைடுக்காக திருப்பி இப்படி பேக் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு ட்ராவலிங்க்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்றாங்க. ஓகே நான் இப்போ இதை எடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த பனியன் மாதிரி இருக்கு இல்லையா, இது பேர் வந்து தெர்மல் வியர். நம்ம இப்போ வந்து குளிருக்கு இந்த ஜர்கின் போடுறோம் அப்படின்னா உள்ளே வந்து இதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்வெட்டரை போட்டு தான் அந்த ஜர்கின் போடணுமா, அப்போதான் வந்து -5 டிகிரி தாங்குமா. அதனால் இப்போ இதை நான் வந்து எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக அந்த கோட்டு நம்ம வந்து என்ன சைஸ் எடுக்கிறோமோ அதுலேருந்து ஒரு சைஸ் வந்து இதை கம்மியாக எடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. நான் இப்போ கோட்டு எக்ஸ்எல்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்னா இதை வந்து நான் எல்லில் எடுக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப பெட்டிக்கோட்லாம் போடுவோம் இல்லையா, உடம்போட ஒட்டி இருக்கணுமா, இது கொஞ்சம் லூஸாக இருந்ததுன்னா நம்மளுக்கு குளிர் தாங்காது அப்படின்றாங்க. ஸோ அதனால் இப்போ இது வந்து எனக்கு எல்லு சொல்லியிருக்காங்க, அதுலேருந்து அதுதான் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் நம்ம வந்து போட்டு பார்த்துடலாம். ஆமாம் இது கொஞ்சம் நல்ல இதுவாக தான் ஆகுது, இவ்வளோ லூஸாக இருக்கக்கூடாதா, இன்னும் டைட்டாக இருக்கணுமா. அப்போ நான் இன்னும் ஸ்மால் எடுக்கணும் அப்படின்ற இருக்கேன் நான். ஏன்னா இது இது வந்து ரொம்ப டைட்டாக இருக்கணுமா, அப்போ தான் நமக்கு அந்த குளிர் வந்து தாங்குமா. ஸோ நமக்கு ஃபுல்லாக எடுத்தாச்சு. இப்போ தேஜாய் குட்டிக்கு வந்து இங்கே வந்தாச்சு. இந்த சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7 to 15 இயர்ஸ் வரையும் இதை போடலாம் அப்படின்னு இருக்காங்க. அதில் அதில் போட்டிருக்கு, சாரை போட்டு பார்க்க சொல்லிவிடுவோம். சரிப்பா சரிப்பா, அதான் அவன் தான் எடுத்துக்கிறேன்னு தானே, எடுக்கட்டும். அவனே வீர சிங்கம்ல அவன் மந்திரமே தெரியாம எப்படி எல்லாம் ஓட்ட வண்டியா இருக்கு. இப்போ போடு பாப்போம், உள்ள ஜிப்பு போடு. இதுல ரெண்டு கலர் தான் இருக்கு, ப்ளூ இருக்கு அண்ட் இந்த கலர்ல இருக்கு, அவ்வளவுதான். இவங்களுக்கும் உள்ள இந்த இது போடணுமா? அப்போ இந்த மாதிரி போட்டுக்கலாம்ல அவனுக்கு. இதுல வந்து ஆமா இது கூட நல்லா தான் இருக்கு. இதை போட்டுட்டு மேல கோட் போட்டுக்கலாமா? அப்ப ஆக்சுவலா நம்ம எல்லாமே எடுத்துச்சு. ஆனா பில்லு போடுற கவுண்டர் பாத்தீங்க அப்படின்னா அங்க இவ்வளவு பேர் நிக்கிறாங்க. இது என்னைக்கு முடிச்சு நம்ம என்னைக்கு போடுறது? அதனால நாம என்ன பண்ணலாம், இது அப்படியே வச்சுட்டு மண்டே வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இப்ப இந்த ஆஃபர் 2 நாள் போறதுனால ஒட்டுமொத்த க்ரௌட வந்துட்டாங்க. இதுக்கு வந்து ஆஃபர் கிடையாது, மற்ற பொருளுக்கு தான் ஆஃபர் இருக்கு. ஸோ இது நாங்கள் எப்போ வேணாலும் வந்து எடுத்துக்கலாம். எல்லாம் சாப்பாடுலாம் கட்டி எடுத்துட்டு வந்து உட்காந்து சாப்பிட்றாங்க. என்னடா நடக்குதுங்க, இங்கே எதிர்க்கு ஒரு க்ரௌடு உட்காந்துருச்சு அப்படியே. அதனால நாங்கள் இதை அப்படியே வச்சுட்டு நம்ம திருப்பி அடுத்த வீடியோவில் அதை கண்டினியூ பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறதெல்லாம் எடுத்துக்கலாம். ஒரு வழியாக அங்கே கூட்டத்துலேருந்து வெளியே வந்துட்டு நாங்கள் இங்கே காஃபி ஹவுஸ் இருக்கு இல்லையா மவுண்ட் ரோடில், ஸோ இதில் வந்து டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்லான்ட்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடல நான், செம்ம பசி எடுத்துக்கிச்சு, டயர்ட் ஆகிடுச்சு. சார் பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து வாங்கியிருந்தாரு, அதை வந்து வச்சுக்கிட்டு ஃபோனையும் வசதியாக வச்சுக்கிட்டு அவர் வந்து வீட்டில் சாப்பிட்றாமே எல்லா செரியெல்லாம் எடுத்து போட்டேன்னா அப்புறம் எதுக்குடா கேக் சாப்பிட்ற, அதெல்லாம் சேர்த்து தானே அந்த கேக் சாப்பிடணும். நான் வந்து ஒரு ஒரு சமோசாவும் டீ ஆர்டர் பண்ணியிருந்தேன். இங்கே நல்லா இருக்கும் காஃபி ஹவுஸில் டீ காஃபி அதெல்லாம். இந்த பிரான்ச் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இது ஓப்பன் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனால் இந்த பிரான்ச் நான் இது வரையும் வந்ததில்லை, இப்போ தான் வரேன். சமோசா வந்து 20 ரூபா, டீ 20 ரூபா, அந்த கேக் வந்து 60 ரூபா. நல்லா இருக்கடா,
எப்படி கேக்க எப்படி சாப்பிடுறாங்க பாருங்க. ஐயோ ஜாலி 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 ஜாலி. சோ நம்ம இந்த வீடியோவை மண்டே வந்து கண்டினியூ பண்ணுவோம். நான் பர்சேஸே பண்ணல. கால்ல வந்து டைம் வேஸ்ட். நாங்க இதுக்கெல்லாம் ஆஃபர் இருக்குன்னு நினைச்சு போனோம். பார்த்தா ஆஃபரே இல்ல. மத்த ஐட்டम्सக்கு தான் ஆஃபர் போட்டுருக்காங்க. ஏ வாட்ஸ்அப்ல இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கு எனக்கு தெரியும். அதனால போயிடு. அன்னைக்கு எல்லாம் எடுத்துட்டு ஃபைனலா என்ன பிரைஸ் வருது அதெல்லாம் நான் வீடியோல சொல்றேன். கண்டினியூ பண்றோம். 3 days later. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காஷ்மீர் போகிறதுக்கு பர்ச்சேஸ்க்காக வந்திருந்தோம் இல்லையா டெக்காத்லான். அன்னைக்கு ஆமாம் அன்னைக்கு ரொம்ப க்ரௌடாக இருக்குன்ட்டு பில்லு போடாமல் எல்லாம் எடுத்து வச்சுட்டு போயிட்டோம். 3 days கழிச்சு தான் வந்திருக்கேன். இன்றைக்கி எவ்வளோ காலியாக இருக்குது பாருங்கள். நம்ம வந்து எது வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி சூஸ் பண்ணி வச்சாச்சு. ஸோ இன்னும் கூட இப்போ நம்ம அவங்ககிட்ட கேட்டு கேட்டு எடுக்கலாம். அது இருக்கான்னு வேற கேட்குறாரு. ஏன்னா எல்லாம் அன்றைக்கே பொறிக்கிட்டு இருப்பாங்கன்ட்டு. ஸோ இருக்கோன்ற நம்பிக்கையில் நாங்கள் போய் பார்க்குறோம். பார்த்துட்டு நம்ம அதெல்லாம் பில் போட்டு என்னென்ன ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு தேஜாய் வந்து இந்த பேட்டை வந்து கேட்குறான். 499 ரூபாய் ஒரு பேட்டடா? ஐயோ ஆஃபரில் போட்டு வந்தாச்சு. அண்ணன் வேண்டாம், நம்ம என்ன இதுக்கு போறோன்றாரு. இருந்தாலும் நான் என்னோட சேஃப்டியை பாத்துக்கிறேன். வேண்டாவா? சரி ஓகே, அப்போ குல்லா வேண்டான்றாரு கண்ணன். ஸோ இப்போ நம்ம வந்து சாக்ஸும் எடுத்தாச்சு. கொஞ்சம் நார்மல் நிறைய உள்ளன் சாக்ஸும் இருக்குது. இது வந்து கொஞ்சம் நார்மலாக தாங்குற மாதிரி தான் எடுத்திருக்கேன். எப்படியும் நைட்டு வந்து நம்ம ரூமில் இருக்கும்பொழுது போடுறதுக்கு தான். வெளியே வந்து போகும்பொழுது கொஞ்சம் வெயிலாக தான் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இது போதும் எனக்கு. ஒன்று வேணும்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தான். என்னன்னு பார்த்தா ஒரிஜினல் ஸ்போர்ட்ஸ் பேட்டை வந்து கேட்குறான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3000, இது வந்து 5000. இது வந்து ஒரிஜினல் இந்த பேட்மிண்டன் விளையாடுறது போலகு. இது என்னது, அட்டையில் இருக்குது இந்த பேட்டு? டெக்காத்லான் பேட்டா? 499. இப்போ நீ அடிக்கிறதுக்கு வாங்குறியா இல்லை பால் அடிக்கிறதுக்கு வாங்குறியா? அவங்க அப்பா அடிச்சா இதால வலிக்காதுன்ட்டு இந்த மாதிரி பேட் எடுக்கிறான். என்ன ஒரு புத்திசாலித்தனம். நீ இதெல்லாம் வாங்குவ, எல்லாம் உள் ரூம்ல போய் தூங்கிட்டு இருக்கோம். அதுதான் வந்து இப்ப வாங்கி வாங்கி எல்லாம் சேஃப்டி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்த கட்டத்துக்கு போலாம் வாங்க. கழுத குடிசையாவது வாங்கி கொடுங்கன்ற மாதிரி இந்த பாலாவது வாங்கி கொடுங்கன்றான். இது வந்து 299, 300 வருது இந்த பால். என்ன சார் வாங்கலாமா? வேண்டாவா? இது பெருசுரா, இது இவ்வளவு பெருசா இருக்குடா. இதை நீ எங்க விளையாடுவ சொல்லு, அதை சொல்லு. அவுட்டர் ஏரியாவில் விளையாடுறீங்க? சரி ஒரு பால் வாங்கி கொடுத்துறம்பா. அங்கேருந்து அவன் எல்லாத்தையும் பட்ஜெட்டு குறைச்சி குறைச்சி வந்துட்டான். இல்லைடா இங்கே சின்ன பால்லாம் கூட இருக்குடா. அதை பாரு, பெருசே தான் வேணுமா? இதை பாரு, சின்ன சைஸ். அதை விட மீடியம் சைஸ் இருக்குது. இங்கே பாரு, இது வந்து அதுக்கு அடுத்து மீடியம் சைஸு. இது எவ்வளோ வருதுன்னா இதுவும் 299 தான் வருது. என்னடா இது, நல்லா தான் ஜம்ப் ஆகுது. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது ஏதோ நான் ஏதோ குடை மாதிரி இருக்குது, ஏதோ பேக் மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்த்தேன். பார்த்தா இது வந்து ஃபோல்டிங் சேராம். இது வந்து நம்ம பிக்னிக்லாம் போகிறோம் அப்படின்னா குழந்தைங்கள உட்கார வச்சுக்கலாம் கார்லெலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இது குட்டி குழந்தைங்களுக்கு, இது பெரியவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இப்படி வச்சுருக்காரு பாருங்க. இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து நம்ம எப்படின்னா வெளியே பீச்சுக்கு போகிறோம் அப்படின்னா பீச்சில் போய் கீழே உட்கார வேண்டான்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடலாம். எப்படி தேஜாய் வந்து அப்படி ஹாயாக உட்காந்துட்டாரு பாருங்க. ஏய் அது ரொம்ப குட்டி குழந்தை உட்காடுறதுடா. ஐயோ பாருங்க ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா வீட்டில் உசுறு வாழ முடியும். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே இருக்கு. அப்படியே இந்த சைட் பார்த்தா அந்த நம்ம வந்து டிராவல் பேக் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இருக்கு. அதோட ப்ரைஸ் எல்லாம் அங்கேயே போட்டிருக்காங்க. லோவஸ்ட் ப்ரைஸ் 3000 அந்த மாதிரி வருது. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் எல்லாம் இருக்கு. ஏய் நம்ம கிளாஸஸ் வாங்கணும் இல்லையா? இது லேடிஸ் கண்ணாடி மாதிரி தான் இருக்கு. ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. அப்படியே இது ரொம்ப சூப்பரா இருக்குப்பா. காம்பாக்டா இருக்கு, ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. வாவ், ஐயோ நானா நானா ரிச் லுக்ல செம்ம சூப்பரா இருக்கு. அந்த கண்ணாடி நம்மளுக்கு போடுற மாதிரியே தெரியல, செம்ம லைட் வெயிட்டா இருக்கு. நான் இதுலயே அப்ப நான் இங்க பாத்து எடுத்துக்கிறேன். நானு கண்ணன் பாக்குறாரு. ஐயோ என் பர்ஸ் சோழமுட்டா போச்சா?
69 rupees. தண்ணி வந்து 3 liters குடிக்கிற மாதிரி வாட்டர் பாட்டில் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வாட்டர் பாட்டில் இங்கே இருக்குது. இது வந்து எவ்வளோ இருக்குது? இது வெறும் 1800 அப்படின்ற லிட்டரில் தான் போட்டிருக்கு. இது என்ன 1 liter அந்த 2 liter எனக்கு இந்த கணக்கு தெரியல. ஸோ நம்ம பர்ச்சேசிங் முடிஞ்சிருச்சு, நம்ம போய் பில் போடலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பில்லு போடுறதுக்கு நின்றுட்டுருக்கோம். இங்கே சாக்லேட்ஸ்லாம் தேஜை பார்க்கலையா, அவன் பால் விளாட்றதுல இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டான். கொஞ்ச நாள் அந்த பாலை வச்சு விளையாடுவான், அப்புறம் அது ஒரு ஓரத்தில் தூங்கும். அங்கே யார் இருக்கா பார்த்தீங்களா, யாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். எனக்கு தெரியும் நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள். தேஜு பால் வெயி, பில் போடணும். ஏடி காஷ்மீர் பர்ச்சேசிங் முடிஞ்சாச்சு. இங்கே பாருங்கள், இந்த பேப்பர் பேக்கு 13 ரூபாவும். அதுக்கு நான் வந்து வீட்டிலேருந்து கட்டவை நிறைய இருந்திருக்கு, எடுத்துகிட்டு வந்துருப்பேன். எவ்வளோ பேக் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து அவங்க வெளியே பேக் பண்ணி கொடுப்பாங்களாம், அவங்கக்கிட்ட கொடுத்துக்கணுமா. ஸோ மொத்தம் வந்து 9000 ஆயிருக்கு. நான் இன்னும் வெளியே வந்து டீட்டெயில்ஸ் சொல்கிறேன், இருங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து இப்போது காஷ்மீருக்கு வாங்கியிருக்கிறது, இப்போ நான் ஒரு தெர்மல் வியரும் இதுவும் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக இதுவே நம்ம வந்து டிசம்பர் -5 degrees வரையும் போடலாம். நீங்கள் நல்லா குளிர் தாங்குவோம். இப்போ கண்ணன்லாம் பார்த்தீங்கன்னா அவர் 1000 rupees நார்மல் தான் எடுத்திருக்காரு, அவர் நல்லா குளிர் தாங்குவார். பட்டு நானும் தேஜாயும் மட்டும் கொஞ்சம் குளிர் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா. தேஜாயோட ஜர்கின் பார்த்தீங்க அப்படின்னா 2000 ரூபா அது இல்லையா, அதுலேருந்து கம்மி பண்ணியிருப்பாங்கல்ல, அதனால 2000 போட்டுருந்தது. அதுலேருந்து நமக்கு வந்து அவங்க லெஸ் பண்ணி போடுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1499-1500 தான் போட்டிருக்காங்க. ஸோ என்னோட ஜர்கின் வந்து அதே ரேட் போட்டாச்சு, மற்றதெல்லாம் அதில் இருக்க ப்ரைஸ் தான், அது அப்படி அப்படியே போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ நான் எடுத்த மாதிரி உங்களுக்கு குளிர் தாங்குவேன் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக கூட எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் காஷ்மீர் பர்ச்சேசிங். இனிமேல் நாங்கள் வந்து நார்மல் காஷ்மீருக்கு போடுற ட்ரெஸ்ஸஸ், ஷூஸ் அதெல்லாம் வாங்கணும், ட்ராவல் பேக் வாங்கணும். ஸோ இந்த ஷாப்பிங் இது எதுக்காக குறிப்பாக எடுத்தேன் அப்படின்னா, எங்கேயாவது ஹில் ஸ்டேஷன் இந்த மாதிரி போகிறீங்க குழுமனாலி அப்படின்னா எந்த மாதிரி டிகிரியில் இந்த மாதிரி தேவைப்படும், என்னென்ன போடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து காஷ்மீர் சீரீஸ் வந்து உங்களுக்கு சூப்பர் சூப்பராக வரப்போகுது. அதுக்குள்ளே இந்த பையனை பார்த்தீங்கன்னா இங்கே போய் ஒரு பால் எடுத்தான் இல்லையா, அதோட சேர்த்து ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்காரு. நல்லா இருக்குது சார், நல்லா இருக்குது. ஓ பாய் சொல்லிவிடுங்க, பாய் பாய். ஸோ பாய் 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 பாய். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.